அல்பயணம் நிறைவாகுமோ நீர் வாரும் என்னுடன் வாரும் எந்தன் விசுவாச ஓட்டத்தில் உந்தனின் பிரசன்னமே போதுமே உள்ளமெல்லாவுமை வாஞ்சிக்குதே உந்தனின் பிரசன்னமே Praise be to God. கர்த்தருடைய பரிதான நாமம் மகிமைப்படுவதாக. தினம் ஒரு வாக்குத்தத்தம் என்கிற நிகழ்ச்சியினூடாக பரிசுத்த தேவனாய கர்த்தர் நம்மோடு பேசி வருகிறார் என்று அறிந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாளிலும் பரிசுத்த தேவனாய் கர்த்தர் நம்மோடு பேசும்படி தெரிந்து கொண்ட தீர்க்கரசமான வார்த்தை ஒரு அற்புதமான வார்த்தையை நாம் வாசிக்க கேட்கலாம். நீதிமொழிகள் 30:8-9 வாசிக்க கேட்கலாம். தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பதாக நான் பரிபூர்ணம் அடைகிறதினால் மறுதளித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திரப்படுகிறதினால் திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். இங்கே ரொம்ப அற்புதமாக யாக்கோபின் குமாராகிய முதல் வசனத்தை சொல்லுகிறார். யார் எழுதியிருக்கிறார் என்றால் ஆகூர் என்னும் புருஷன் ஈத்தியேலுக்கு வசனித்து ஈத்தியேலுக்கும் ஊகாலுக்கும் உரைத்த உபதேச வாக்கியங்களாவன. அற்புதமாக இங்கு வார்த்தையை பதிவு செய்கிறார். தேவனுடைய நாமம் மகிழ்படுவதாக. இந்த காலவெளியில் நான் உற்சாகப்படுத்தப்பட்டேன் இந்த வார்த்தையினால். எனக்கு தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் கொடாதிருப்பதாக. எவ்வளோ அற்புதமான வார்த்தை. பல ஆண்டுகளுக்கு முன்பாக மதுரை பட்டணத்தில் ஒரு பெரிய ஒரு பிஸ்னஸ்மேன் அவருடைய அலுவலகத்துக்கு சென்றிருந்தேன். கிறிஸ்தவ வியாபாரி அவருடைய இடத்துல இந்த வார்த்தையை போட்டிருந்தார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பிறாக என்று சொல்லி தன்னுடைய அலுவலகத்தில் மெயினான இடத்துல இதை போட்டிருந்தார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதா. நம்முடைய வியாபார அலுவலகமாக இருந்தாலும் சரி, வீடுகளாக இருந்தாலும் சரி, நாங்கள் போடுகிற வார்த்தை என்ன என்றால் தேவனாய் கர்த்தர் சொன்னபடியே 1000 மடங்கு ஆசீர்வதிப்பார். 1:11 என்று சொல்லுகிறோம், போடுகிறோம். இன்னும் ஆதியாகம் 12:2 சொல்லுகிறோம். அப்படியாக தேவனாய் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தங்களை நாம் போடுகிறோம். ஆனால் வித்தியாசமான வியாபாரத்தில் இருக்கிற ஒரு தேவ மனிதனை கண்டுபிடிக்க தேவனாய் கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. அங்கே ஒரு அற்புதமான வார்த்தை போடப்பட்டிருந்தது. தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பராக. தரித்திரம் வந்தால் என்ன நடக்கும், ஐஸ்வர்யம் வந்தால் என்ன நடக்கும், இந்த ரெண்டு காரியத்தை நாம் பார்க்க போகிறோம். தரித்திரம் வந்து விட்டால் நம்முடைய வாழ்க்கையில் கேள்விக்குறிகள் ஏராளமாக பெருகிவிடும். நாம் கர்த்தரால் தான் நடத்தப்படுகிறோமா, இல்லை நாம் தவறான பாதையிலே சென்று கொண்டிருக்கிறோமா என்கிற கேள்வி, 1000 கேள்வி நம்மை சூழ்ந்திருக்கும். ஐஸ்வர்யம் வந்துவிட்டால் நமக்குள்ளே ஒரு பெரிய மமதை வந்துவிடும். எப்படி மமதை வரும், என்னால் தான் இந்த காரியம் நடந்தது, என்னுடைய முயற்சியினால்தான் இவ்வளோ பெரிய காரியம் நடந்தது என்று சொல்லி எங்களுக்குள்ளே நான் என்கிற சிந்தனை வந்துவிடும். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். இங்கே ரொம்ப அற்புதமாக சொல்லுகிற வார்த்தை என்ன என்றால் ஈத்தியேலுக்கு ஆகூர் சொல்லுகிற வார்த்தை என்ன சொல்லுகிறார் என்றால் நான் பரிபூர்ணம் அடைகிறதுனால் மறுதளித்து விடுவேன். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். திருப்தி அடைந்தவன் தேன்கூட்டை மிதிப்பார். பசி உள்ளவனுக்கோ கசப்பான பதார்த்தங்களும் தித்திப்பாக இருக்கும். திருப்தி அடைந்து விட்டால் போதும். காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் செம்மையாக சென்று கொண்டிருக்கும் பொழுது நாம் தேவனை தேடுவதற்கு நேரங்களை கொடுப்பது இல்லை. நேரங்களை கொடுப்பது அரிதாக இருக்கிறது. என்ன நினைக்கிறோம், நாங்கள் பிஸியாக செல்லுகிறோம், எல்லாம் கர்த்தருக்கு தெரியும், கர்த்தருடைய ஊழியத்திற்கு தான் நாங்கள் பிஸியாக செல்கிறோம் என்று சொல்லி எங்களை நாங்களே ஏமாற்றிக் கொள்கிறோம். இன்னொரு பகுதியை பார்த்துள்ளால் நாங்கள் கர்த்தருடைய ஊழியத்துக்கு இவ்வளவு கொடுக்குறோம், நாங்கள் இப்படி வேலை செய்தால் தானே இப்படி நாங்கள் கர்த்தருக்கு கொடுக்க முடியும், ஆகவே நாங்கள் வேகமாக செல்கிறோம் என்று சொல்லி நாங்கள் பரிபூர்ணம் அடைகிற நிமித்தம் என்ன அடைக்கிறென்றால் தேவனை விட்டு தூரம் போய்விடுகிறோம். ஆசீர்வதிக்கப்படும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில் வருகிற கஷ்டங்களை நாம் உணராமல் போகிறோம். நம்மை சூழ்ந்திருக்கிற கஷ்டங்களுடைய வல்லமைகளை நாம் உணராமல் போய்விடுகிறோம். எஸ்தர் ராஜாத்தினுடைய வாழ்க்கையிலும் இதுதான் நடந்தது. என்ன நடந்தது, யூத ராஜஸ்திரி அவருடைய அரண்மனையிலிருந்து ஒரு ஆணை பிறப்பிக்கப்படுகிறது.
யாராக இருந்தாலும் சரி, அதுவும் யூதர்கள் முழுதுமாய் கொல்லப்பட வேண்டும். சிறிய பிள்ளைகளிலிருந்து பெரிய நபர் வரை அரச ஆணை வெளிவருகிற அதே இடத்தில்தான் இருந்தார்கள். ஆனால் தன்னுடைய வாழ்க்கை செட்டில் ஆகிவிட்டது. தன்னுடைய வாழ்க்கையிலே நான் செட்டில் ஆகிவிட்டேன், நான் ஒரு ராஜஸ்திரியாக இருக்கிறேன், எனக்கு எல்லாம் முடிந்து விட்டது என்று சொல்லி அதே அரண்மனையிலே நிர்விசாரத்தோடு விற்றிருக்கிறார்கள். நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும், தன்னுடைய வாழ்க்கை செட்டில் ஆகின உடனே எல்லா சூழ்நிலைகளையும் மறந்து விடுகிறது. வெளியே என்ன நடக்கிறது நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். அரசாணை வெளி வந்துவிட்டால் அது முதலாவது தொடங்குற இடம் ராஜ்யத்தில் இருக்கிற ராஜ அரண்மனையிலிருந்து ஆரம்பிக்கும். எங்கே இருந்தாலும் சரி, முதலாவது வீழ்த்தப்பட போகிறவர்கள் இந்த ராணி தான் வீழ்த்தப்பட போகிறார்கள். அது கூட தெரியாதபடி மமதியோடு உட்கார்ந்திருந்தார்கள். தேவனுக்கு மகிமுண்டாவதாக. அப்பொழுதுதான் தேவ மனிதனாகிய மொர்தெகாவை தேவனாய் கர்த்தர் எழுப்பியிருந்தார். எழுப்பி சொன்ன வார்த்தை, இந்த காலத்தில் நீ மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு மூலமாக பெறப்படும். அன்பிற்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையில் நிறைவுகள் வரும் பொழுது எப்படி பார்க்கிறோம்? ஏளனமாக பார்க்கிறோம். கஷ்டப்படுகிற ஊழியரை பார்க்கும் பொழுது என்ன நினைக்கிறோம்? இவர்கள் இந்த காரியத்தை துணிகரமாக செய்தார்கள், ஆகவே இவருடைய வாழ்க்கையில் கஷ்டங்களை அனுபவிக்கிறார்கள், இன்னும் அவர்களை நியாயம் தீர்த்து விடுகிறோம். நம்முடைய வாழ்க்கையில் கஷ்டங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள் வரும் பொழுது தான் நாங்கள் தேவனை தேடுகிறவர்களாக இருக்கிறோம், மற்றவர்களுக்கு மரியாதை கொடுக்கிறவர்களாக இருக்கிறோம், மற்றவர்களை ஏளனமான எண்ணங்களோடு பார்க்கிற சிந்தை, மமதையான சிந்தை பரிபூர்ணம் அடைகிறதுனால் வருகிறது. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள். ஆகவே தான் இங்கே ரொம்ப அற்புதமான ஜெபத்தை ஏறெடுக்கிறார். பரிபூர்ணம் அடைகிறதுனால் நான் கர்த்தர் யார் என்றும் சொல்லாதபடிக்கு. ஓ கர்த்தரா, ஆலயமா? சரி சரி பரவாயில்ல, ஓ கர்த்தருடைய ஆலயமா, நம்ம அடுத்த வாரம் போய்க்கலாம். அல்லேலூயா, அதை விட பிஸியாக வேலை இருக்குது. நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்க அன்பு சகோதரனே, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன பொழுது மகிழ்ச்சியாக இருந்தேன். கர்த்தருடைய ஆலயத்திற்கு செல்வதை பார்க்கலும் ஒரு மேலான வேலை வேண்டுவதில்லையே. நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், தேவனாய் கர்த்தர் 6 நாட்களை உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். 6 நாட்கள் 24 மணி நேரம் இருக்கிறது. அவருக்கென்று கொடுக்கப்பட்ட ஒரே ஒரு நாள் கர்த்தருடைய ஆலயத்தில் தேவனுடைய பிள்ளைகளோடு இணைந்து ஆராதிப்பதற்காக ஓடி வாருங்கள். தேவனாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். நாங்கள் பரிபூர்ணம் அடையும் பொழுது ஆலய ஆராதனைகளை நாங்கள் வெறுக்கிறோம், ஆலய ஆராதனைகளை அசட்டை பண்ணுகிறோம். எல்லாவற்றுக்கும் மேலாக கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது நாங்கள் அசட்டை பண்ணுகிறோம். கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது எங்களுடைய இருதயம் கொழுப்பினால் நிரப்பப்பட்டிருக்கிறபடியால் கர்த்தருடைய வார்த்தை வரும்பொழுது நாங்கள் நிர்விசாரமாக கேட்கிறோம். இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்கும் என்றால் மனம் திரும்புவோம். ஆண்டவரே சுவாமி, நாங்கள் நிற்பதும் நிர்மூலம் ஆகாமல் இருப்பதும் தேவனுடைய கிருபை என்று தேவசமுத்திர ஒப்புக்கொள்வோம். ஆகவே தான் சில பேர்ட்ஸ் என்ன செய்வார்கள் என்றால், நீங்கள் பார்ப்பதால் லவ் பேர்ட்ஸ் என்று வைத்திருப்பார்கள். நன்றாக பார்ப்பதற்கு அருமையாக இருக்கும். அதை கூண்டுக்குள்ளேயே வைத்திருப்பார்கள். கூண்டை விட்டு வெளியே சென்று விடும் என்றால் உடனடியாக காக்கவோ இல்லை பருந்தோ இல்லை ஈகலோ கழுக பிடித்து சென்று விடும். ஆகவே ஒரு சில சூழ்நிலைகளினால் தேவனாய் கர்த்தர் தம்முடைய மனவாட்டி பிள்ளைகளை அவர் சிறையிருப்பிலே வைத்திருப்பார். கொஞ்சம் வெளியே விட்டால் அவர்கள் உலகத்தால் கரைப்பட்டு விடுவார்கள், உலகத்தால் துன்மார்க்கமாய் நடத்தப்பட்டு விடுவார்கள் என்று அறிந்து அவர்களை ஒரு சிறையிருப்புக்குள்ளே வைத்திருப்பார். நன்றாக புரிந்து கொள்ளுங்கள், படுக்கையிலே வைத்திருப்பார். ஆகவே தான் தாவீது சொல்லுகிறார், நான் உபத்திரப்பட்டது நல்லது, ஆகையால் உமது பிரமாணங்களை கற்றுக்கொண்டேன். நிகழ்ச்சி பார்த்து கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, பரிபூர்ணம் வரும் பொழுது தேவனுடைய வல்லமையை நாங்கள் தூசிக்கிறவர்களாக இருக்கிறோம், மனதிலே நிந்திக்கிறோம், மற்றவர்களை அற்பமாக எண்ணுகிறோம். இப்படிப்பட்ட காரியங்களை செய்யாதபடி தேவ சமூகத்தில் மன்றாடுங்கள். பரிபூர்ண அடைமொழி நாம் என்ன செய்ய வேண்டும்? மற்றவர்களுக்கு உதார குணமாய் கொடுக்க வேண்டும். அதற்காகத்தான் தேவனாய் கர்த்தர் எங்களை ஆசீர்வதிக்கிறார். யோசேப்பை நம்பி தேவனாய் கர்த்தர் பண்டகசாலைகளை கொடுக்கிறார் என்றால் தன்னை தூஷித்த சகோதரனுக்கும் தன்னை வெறுத்த குடும்பத்திற்கும் ஒரு இலைகளை, ஒரு ஆசிரியத்தை உண்டு பண்ணும்படியாக பண்டசாலைகளை கொடுக்கிறார். நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே, அன்பு சகோதரியே, முதலாவது உங்களுடைய குடும்பத்தை விசாரியுங்கள். உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிறவர்களுக்கு உதவி செய்யுங்கள். எதுவாக இருந்தாலும், சேரிட்டபிள் ஒர்க்காக இருந்தாலும் சரி, குடும்பத்திலிருந்து ஆரம்பிக்கட்டும். 1 தீமோத்தேயு 5:8 தெளிவாக சொல்கிறது, தன் சொந்த ஜனங்களையும் விசேஷமாக வீட்டாரையும் விசாரியாமல் போனால் அவன் விசுவாசத்தை மறுதளித்தவனும் அவ்விசுவாசிலும் கெட்டவனுமாய் இருப்பான். தேவனுக்கு மகிமுண்டாவதாக, பரிபூர்ணம் அடையும் பொழுது
மற்றவர்களுக்கு வாரி இறைப்போ, வாரி இறைத்தும் வாழ்வாரும் உண்டு, அதிகமாய் பிசினித்தனம் பண்ணியும் வறுமை அடைவாரும் உண்டு. ஆகவே தேவசமத்தில் ஒப்புக்கொடுங்க, ஆண்டவரே எங்கள் வாழ்க்கை இயேசுவுக்காக, எங்களுடைய பணங்கள் இயேசுவுக்காக, எங்களுடைய பொருட்கள் இயேசுவுக்காக என்று சொல்லி தேவனுக்காக கொடுப்போம். தேவனாய் கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். தரித்திரத்தின் நாட்களிலே இருக்கிறீர்களா? தரித்திரம் அடையும் பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்? வாழ்க்கையில் கஷ்டத்தில் இருக்கும் பொழுது நாங்கள் என்ன செய்கிறோம்? தேவனை நாங்கள் தூசித்து விடுகிறோம். என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும். ஹல்லேலூயா. தரித்திரம் வரும் பொழுது ஏன் கர்த்தராகிய தேவன் எனக்கு இதை செய்தார், நாங்கள் அவருக்கு என்ன செய்தோம், ஏன் இப்படி செய்தார் என்று சொல்லி நாவினால் அவரை தூசித்து விடுகிறோம், சிந்தனையிலே தூசித்து விடுகிறோம். ஆகவே மனம் திரும்புவோம். எவைகளாக இருந்தாலும் சரி, கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிக்க முடியாது. நம்முடைய குடியிருப்பு பரலோக ராஜ்யமாக இருக்கிறது. ஆகவே தான் அற்புதமாக சொல்கிறார், எனக்கு தரித்திரம் வேண்டாம் ஐயா, ஐஸ்வர்யம் வேண்டாம், அன்றன்றுள்ள ஆகாரத்தை எனக்கு கொடுங்க ஆண்டவரே, என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தரலும். ஹல்லேலூயா. என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தரலும். கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. ஒவ்வொரு வேளையிலும் ஆகாரத்தை கொடுப்பீர் என்று எல்லா ஜீவனுடைய கண்களும் நோக்கி கொண்டிருக்கிறது. நம்முடைய பரிசுத்த ஆவியானவர் ஊழியங்கள், ஓசன தொலைக்காட்சி ஊழியங்களும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொரு வேளையும் கர்த்தர் கொடுப்பார் என்று சொல்லி அவரை மாத்திரம் சார்ந்திருக்கிற ஊழியம். என் படியை எனக்கு அளந்து போஷித்தரலும் என்று சொல்லி ஏறெடுக்கப்பட்ட ஜபத்தை போல்தான் தேவனாய் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் படியை அளக்கிறார், கொடுக்கிறார். கர்த்தருடைய படியை அளிக்கிறார், என்ன வேண்டுமோ அதை கொடுக்கிறார், தினந்தோறும் நடத்துகிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் அதைத்தானே செய்தார். அதே தேவனாய் கர்த்தர் உங்களையும் நடத்த உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஆகவே நாளைய தினத்தினுடைய தேவைகளை குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நாளை இன்னும் அடுத்த மாதத்தின் தேவைகளை குறித்து கவலைப்பட வேண்டாம். அன்றன்றைக்குள்ள ஆகாரத்தை தேவனாய் கர்த்தர் நமக்கு கொடுக்க வல்லமுள்ளவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரலோகத்தில் வாசம் பண்ணுகிற பரிசுத்த பிதாவே, தரித்திரத்தையும் ஐஸ்வர்யத்தையும் எனக்கு கொடாதிருப்பீராக என்று சொன்ன வார்த்தையை போல சுவாமி, எங்கள் வாழ்க்கையில் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தார். இந்த வார்த்தைகளை உடாய் பரிசுத்த தேவனாய் கர்த்தர் எங்களோடு பேசுகிற அன்புக்காக நன்றி. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திர சுவாமி. மற்றவர்களுக்கு கொடுப்பதற்காகவே என்னுடைய வீட்டிலே இந்த பொருட்கள் இருக்கிறது, என்னுடைய பேங்கிலே இந்த அக்கௌண்டில் இந்த பணம் இருக்கிறதுங்கிற சிந்தை இப்பொழுது ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும். எனக்காக அல்ல, சுற்றி இருக்கிறவர்களுக்கு கொடுப்பதற்காகவே தேவனாய கர்த்தர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார் என்கிற சிந்தையோடு கொடுப்பார்களாக. சமநிலை பிரமாணம் குடும்பங்களிலும், ஊழிய எல்லைகளிலும், வியாபார எல்லைகளிலும், சபைகளிலும் உண்டாவதாக. அப்போ சில நாட்களிலே ஏற்படுத்தப்பட்ட சமநிலை பிரமாணம் உண்டாவதாக. இயேசு இரட்சகர் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் என்னாலும் உள்ளது. அநேகர் ஆலயத்தில் வைத்து நன்றாக ஜெபிப்பார். ஜெப வீடுகளுக்கு வரும்பொழுதும் சரி, தேவனை அப்படி செய்யும் இப்படி செய்யும் என்று சொல்லி நன்றாக ஜெபிப்பார்கள். ஆனால் அவருடைய வீடுகளுக்குள் செல்லும் பொழுது எப்பொழுது பார்த்தாலும் தூங்கிக் கொண்டே இருப்பார். கேட்டால் சொல்லுவார்கள், ஜெபம் பண்ண வேண்டும் நினைத்தால் தூக்கம் வருகிறது. எம்டி வெசல்ஸ் மேக்ஸ் மோர் நாய்சஸ். உங்கள் அறை வீட்டுக்குள் நீங்கள் ஜெபிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். உங்களுடைய எல்லைகளிலே ஜெப சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனாய் கர்த்தர் உங்களுடைய ஜெபத்தை பதில் கொடுப்பார்.